பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் விளையாடும் பொழுது கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு கை கட்டை விரலில் காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் அவர் அந்த நேரமே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு சில தையல்கள் போடப்பட்டது. பின்னர் இந்திய அணியின் பேட்டிங்கின் பொழுது கடைசி நேரத்தில் களமிறங்கி மிக சிறப்பான இன்னிங்ஸை ஆடினார். இந்நிலையில் இந்த போட்டிக்கு பிறகு பேசிய அவர், கட்டை விரலில் காயம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் அதிர்ஷ்டவசமாக எலும்பு முறிவு எதுவும் இல்லை என தெரிவித்தார். ஆனால் இதன் பிறகு பேசிய இந்திய அணியின் தலைமை பேச்சாளர் ராகுல் டிராவிட், ரோஹித் சர்மா விரைவில் மும்பைக்கு செல்ல உள்ளதாகவும் அங்கு மருத்துவ எக்ஸ்பர்ட்டுகளிடம் சிகிச்சை பெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் ரோஹித் சர்மா மூன்றாவது ஒருநாள் போட்டியை தவறவிடுவார் எனவும் கூறியுள்ளார். மேலும் ரோஹித் சர்மா இந்த சுற்றுப்பயணத்திற்கான டெஸ்ட் தொடரில் விளையாடுவார் என கேட்டதற்கு, அது எனக்கு உறுதியாக தெரியவில்லை என ராகுல் டிராவிட் தெரிவித்துள்ளார். எனவே ரோஹித் சர்மா டெஸ்ட் தொடரை மிஸ் செய்ய வாய்ப்புகள் இருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் அதே போல தீபக் சகார் மற்றும் குல்தீப் சனும் இந்த ஒருநாள் தொடரை விட்டு காயம் காரணமாக ரூல் அவுட் செய்யப்பட்டுள்ளனர்.